அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் இந்த ஆண்டு, அதாவது 2024 வெளியிடப்பட்ட Q58 அப்படிங்கிற இந்த ஒரு நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Q58 இந்த நெல் ரகம் 125 நாட்கள்லேருந்து 130 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. பின் சம்பா, தாளடி ஆகிய பட்டங்களுக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நெல் ரகமாக தாங்க இருக்குது. இந்த நெல் ரகம் பாசுமதி நெல் ரக அரிசி எப்படி சாப்பாட்டுக்கு உகந்ததாக இருக்கோ, அதற்கு மாற்றால் தமிழகத்துக்கு விளைவிக்க ஏற்ற ஒரு உகந்த நெல் ரகமாக தான் இந்த Q58 அப்படிங்கிற இந்த ஒரு நெல் ரகத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த நெல் ரகத்தை முழுவதும் சாப்பாட்டு அரிசிக்காக பயன்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மை பற்றி பார்க்கலாம். பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நடுதர குட்டை பயிராகவும் நீண்டு வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு நெல் ரக வகையை சார்ந்ததாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட சிறப்பு பண்புகளை பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகம் பொதுவாக வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பு பண்பை பெற்றிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய தண்டு துளைப்பான், குலை நோய், இலைக்கருகல் நோய் போன்ற நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நெல் ரகத்தை தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சாகுபடி செய்ய ஏற்ற உகந்த ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட மகசூலை பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகத்தோட மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு சராசரியாக 6500 கிலோலேருந்து 7000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதாக இந்த Q58 அப்படிங்கிற நெல் ரகம் இருக்குங்க. அவ்வளவுதான் இந்த Q58 நெல் ரகம் பற்றிய தகவல்கள். இதை பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல் ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.